सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयम् नमः वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं अहम् भजे जन्माद्यस्य यतोन्वयादि इतरतश्चार्थेष्वभिज्ञ स्वराट् तेने ब्रह्म आदि कवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारी मृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना <coughs> सहाहम् स्वंशकलया त्वद्वीर्येण महामुने तव क्षेत्रे तवक्षेत्रे प्रणेष्ये प्रणेश्ये मैत्रेय उवाच एवम् तम् अनुभाष्याथ भगवान् प्रत्यगक्षजः जगामबिन्दुसरसः सरस्वत्या परिश्रितात् निरीक्षतस्तस्य ययौ अशेषसिद्धेश्वर अभिष्टुतसिद्धमार्गः ആകർണയൻ പത്ര രഥേന്ദ്ര പക്ഷേഹി ഉച്ചാരിതം സ്തോമം ഉദീർണ്ണ സാമ കർതമ പ്രജാപതി ഭഗവാനൊരു സഹധർമ്മചാരണി വേണോന്ന് കേക്കുംപോത് ഭഗവാൻ പരശ്വഹ നാളക്ക് സ്വയംഭൂവ മനു തന്നുടിയ മനവിയാണ് ശതരൂപുടൻ പെണ്ണ ദേവഹൂതി ഐഷൻറ്റ് വരപ്പോ அப்படிங்கறத ஆஹ் நாள் குறிச்சிட்டு போயிருக்காருங்க கிளம்பும் பொழுது கருடன் மேல உட்கார்ந்துட்டு பகவான் களம்பற அந்த ஜோர வர்ணிச்சர் ஆஹ் அசேஷ சித்தேஸ்வர அபிஷ்டுத சித்த மார்க்கா எந்த மார்க்கம் வழியாக வைகுண்டத்துக்கு போறாரோ அது வந்து சித்தர்களினுடைய மார்க்கம் அங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாம் அவர் கிளம்புறாருன்னு உடனே அங்க கூடி நின்று ஸ்தோத்திரம் பண்றாளாம் அபிஷ்டுத ஸ்தோத்திரம் பண்ணி அது மாத்திரமில்லை வேத கோஷங்களோடு மூலியோ அந்த வேத கோஷம் சாட்சாத் வேதஸ்வரூபியாக இருக்கக்கூடிய கருட பகவானுடைய அந்த ரக்கைகள் இருந்து அவருடைய சரீரத்திலிருந்து உச்சரிக்கப்படுகின்ற சாம வேதத்தை கேட்டுண்டே பகவான் கிளம்பினார் யயோ ஆகர்ணயன்னு யயோ சோ வேத கோஷத்தோடும் சித்தர்களினனுடைய ஸ்தோத்திரங்களோடும் பகவான் வந்து அந்த இடத்தை விட்டு கிளம்பினார் அவர் போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்ததுங்கிறத வந்து அஹ் வருணிச்சுண்டு வர்றார் அத சம்பிரஸ்திதே சுக்லே கர்தமோ பகவான் ரிஷிஹி ஸ்ம பிந்து சரசி தம் காலம் பிரதிபாலயன் அத பகவத் கமனானந்தரம் அவர் கிளம்பினத்துக்கு அப்புறம் சம்பிரஸ்திதே சுக்லே சுக்லே சுக்லஹா இங்க வந்து பகவானதான் வந்து குறிக்கிறது சுக்லஹான்னு சுக்லஹாங்கிறது வெண்மை வெண்மை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சுத்த சத்வஸ்வரூபம்ங்கிற ஒரு ஐடியால இங்க வந்து சொல்றார் வெண் சுக்லே அப்படின்னு சோ அத சம்பிரஸ்திதே சுக்லே பகவான் கிளம்பின பொழுது விஷ்ணுவானவர் அங்கிருந்து கிளம்பின உடனே பகவான் க ரிஷிஹி கர்தமஹா பிந்து சரசி தம் காலம் பிரதிபாலையன்னு ஆஸ்தேஸ்ம கர்தம பிரஜாபதியான அந்த ரிஷி கர்தமர் பிந்து சரசி சரஸ்வதி நதி பக்கத்துல இருக்கக்கூடிய பிந்து சரஸ் அப்படிங்கிற ஒரு தடாகம் அந்த தடாகத்தில் தடாகத்தினுடைய கரையில் பிந்து சரசிங்கிறச்சி அந்த குளத்திலேயே உட்கார்ந்து இருந்தாருங்கிறது இல்ல குளத்தினுடைய கரையில தம் காலம் பிரதிபாலையன்னு அந்த டைம்காக வெயிட் பண்ணிண்டு அது என்ன டைம் அப்படின்னா தம் காலம் பரஸ்வகா இத்தியுக்தம் பிரதீக்சமான நாளன் வரப்போறார்னு பகவான் குறிச்ச அந்த தேதிக்காக காத்து கொண்டு இருந்தார் ஆஸ்தேஸ்ம உட்கார்ந்திருந்தார் சுக்லே பகவானான விஷ்ணு சம்பிரஸ்திதே சதி கிளம்பின பொழுது பகவான் ரிஷி கர்தமஹா ரிஷியான கர்தமர் பிந்து சரசி அந்த பிந்து சரஸ் எனும் குளத்திற்கு குளத்தில் குளத்திற்கு பக்கத்துல தம் காலம் நாளை வருவார் என்று கூறின அந்த காலத்திற்காக அந்த கால விசேஷம் வரையில் பிரதிபாலையு காத்து கொண்டு இருந்து காத்து கொண்டே இருந்தார் ஆஸ்தேஸ்ம மனு சியந்தனாஸ்தாய சாதகௌம்ப பரிச்சதம் ஆரோப்பிய சுவாம் துகிதரம் ச பாரியா பரியட்டன் மகீன் அஹ் மேல அடுத்த லைன்லயும் வருதுன்னு நினைக்கிறேன் தஸ்மின் சுதன்வன் அஹனி பகவான் எத் சமாதிஷத்து உபாயாத் அப்படின்னு அந்த இடம் வரைக்கும் வரப்போறது ஒரு நிமிஷம் மனு சியந்தனம் ஆஸ்தாய பரியட்டன் சியந்தனம் ஆஸ்தாய அவருடைய ரதத்தின் மேல் ஏறிக்கொண்டு மனுஹு ஸ்வயம்பூவ மனுவானவர் சுவாம் துகிதரம் அஹ் ஆரோப்பிய தன்னுடைய பெண்ணை ஏற்றி அந்த ரதத்தின் மேல் ஏ ஏற்றிக்கொண்டு ச பாரியகா மனைவியுடன் மகிம் பரியட்டன்னு இந்த பூமியை சுற்றி கொண்டு அடுத்த ஸ்லோகத்துல ஆசிரம பதம் இருக்கு ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தார் அதோட நம்ம வந்து சென்டென்ஸ் முடியறது இந்த இடத்துல சோ மனு ஆனவர்ந்தனம் இங்க ரதம் ரதம் அந்த எப்படிப்பட்ட ரதம்ங்கிறதுக்கு ஒரு விசேஷனம் போடுறார் சாத்த கௌம்ப பரிச்சதம் பாகா கும்பம் சதகும்பம் சாத்தகும்பம்ங்கிறது சுவர்ணம் தங்கம் சாத்த கௌம்பாகங்கிறது சௌவர்ணாகா தங்கத்தினாலான பரிச்சதம் பரிச்சதன பிளேட்டிங் பண்றோம் இல்லையா கோல்டு பிளேட்டிங் பண்றது இல்லன்னா இந்த கொப்பு வைக்கிறது சில சமயம் அந்த பலகாயில எல்லாம் சைடுல ஒண்ணு வைப்பா ஒரு வெள்ளி பூன் போட்டா மாதிரி வைப்பாளோ இல்லையோ அந்த மாதிரி கூட ரதம் பண்ணிட்டு ரதத்துல அந்த தங்கத்தினால பூன் போட்ட அந்த ஒரு அஹ் தங்க தங்க ரதம் அல்லது கவரிங்னு சொன்னோம்னா தங்க கவரிங் தங் கோல்டு பிளேட்டிங் உள்ளுக்குள்ள வேற ஒரு மெட்டீரியலால அந்த ரதத்தை பண்ணிட்டு மேல கவரிங் தங்கத்தினால பூரா கவர் பண்ணிருக்கு சோ சாத்த கௌம்ப பரிச்சதம் சியந்தனம் தங்கத்தினால் போர்த்தப்பட்ட அல்லது மூடப்பட்டதான ரதம் ரதத்தில் ஆஸ்தாய மனுவும் ஏறிக்கொண்டு சுவாம் துகிதரம் ஆரோப்பிய தன்னுடைய பெண்ணையும் அதில் ஏற்றி ச மனைவியுடன் கூடினவராக மகிம் பரியடன்னு பூமியை சுற்றி கொண்டு இது என்ன வரான்ஷனார்த்தம் பரியட்டன்னுங்கிற வர தன்னுடைய பெண்ணிற்கு ஒரு தகுந்ததான ஒரு அஹ் பிள்ளையை தேடிக்கொண்டு வர அன்வேஷனார்த்தம் வரனை தேடுவதற்காக பூமியை கொண்டு இன்னும் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு அந்த இடத்துல மகிம் பரியடன்னு பூமியை கொண்டே ஆசிரம பதத்தை வந்து அடைந்தார் சோ மனு சியந்தன ஆஸ்தாய சாதகம்ப பரிச்சதம் आरोप्य स्वाम दुहितरं स भार्यः पर्यटन् महिम् तस्मिन् सुधन्मन् यत् भगवान् यत समादिशत् तस्मिन् तत् मुनेः शान्तव्रतस्य आश्रम पदं, पदं उपायात् பகவதேத் நியபதன் நேத்ரான் நேத்ராத்து நியபதன் இது எல்லாமே இன்னும் பின்னாடி வரக்கூடிய பல டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் மொத்தமா நம்ம வந்து இந்த ஒரு பெரந்திசிஸ் போட்டு நம்ம வெப்போமிலியோ அதாவது எப்படி இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல நம்ம வந்து பிராக்கெட் சால்வ் பண்ற மாதிரி எத்தத்த வந்து கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி வரணும் இந்த இடத்துல வந்து இது ஒரு இங்க தத்து ஆசிரம பதம் இது வந்து இன்னும் பெரிய பிராக்கெட்டா வரப்போறது எஸ்மின் ஆசிரம பதே பிந்து சரஸ் இருந்தது அந்த ஆசிரம பதத்திற்கு எந்த நாளில் பகவான் ஆதேசம் செய்தாரோ அந்த நாளில் வந்து சேர்ந்தார் இவ்வளவு தூரம் அங்க வந்து கம்பைன் ஆக போறது ஒவ்வொரு ஸ்லோகத்தோட சரியா சோ இப்ப ஹே சுதன்மன் அஹ் சுதன்மன்ங்கிறது இங்க நல்ல சுதன்பா யாரு நல்ல வில்வித்தை கற்றவராக இருக்கும் விதுரர் ஹே விதுரரே சுதன்வன் எது எது பகவான் சமாதிஷத் எந்த எது அகஹ எந்த ஒரு நாளில் ஸ்வயம்புவ மனு தன்னுடைய பெண்ணை அழைத்து கொண்டு வருவார் என்று கூறினாரோ தஸ்மின் அகனி அந்த நாளில் அந்த பொழுதுல சோ எது எந்த நாளை பகவான் சமாதிஷத்து ஆதேசம் செய்தாரோ தஸ்மின் அகனி தத்து ஆசிரம பதம் உபாயாத் சாந்தமான ஒரு விரதத்தை மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த முனிவருடைய அந் அப்பேற்பட்ட ஆசிரம பதத்திற்கு ஆசிரமத்திற்கு உபாயாத்து வந்து சேர்ந்தார் சோ அங்க முன்னாடி பரியடனு முந்தின ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய கண்டினியூவேஷன் கிரியாபதத்தோட முடியணும் சோ அதனால மனுவானவர் தான் ரதத்து மேல ஏறிந்தார் மனைவியும் மேல ஏ வர சொன்னார் கூட தன்னுடைய பெண்ணையும் ஏற்றிக்கொண்டார் கொண்டார் பூமியை சுத்தி வந்தார் அவர் பூமியை சுத்தி எந்த நாள் பகவான் வந்து உன்னுடைய ஆசிரமத்துக்கு வருவார்னுட்டு கருத சொன்னாரோ அதே இங்கையும் நடந்தது ஸோ அதனால தஸ்வின் நகனி அந்த நாளிலேயே சாந்தவிரத முனேகே இவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரோ இல்லையோ எவ்வளவு பொறுமையா இங்க இருந்து அவர் போய் மனைவி அழிச்சுன்னு வர்றதுக்கு பதிலா நமக்கு தான் தெரியும் சுவயம்புவ மனுடைய பொண்ணுன்னுட்டு அப்படி இருக்கும் பொழுது நேர இவர் போய் பகவான் எனக்கு ஆர்டர் பண்ணிட்டார் நீ வந்து பகவான் இந்த தேதின்னு தீர்மானம் பண்ணிருந்தாருன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணார் அவருக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு விரதத்தை மேற்கொண்டு ரொம்ப பொறுமையான ஒரு பர்சனாலிட்டிங்கிறதுக்காக சாந்தவிர முனே பதம் அந்த ஆசிரமத்திற்கு உபாயாத் அவர் வந்தார் யஸ்மின் எஸ்மிங்கிறது எந்த ஆசிரம பதம்னு சொல்லி அதை வர்ணிக்க போறார் சோ திரவேசமா பரம ஆனந்தம் பிராப் இது தர்சயித்தம் ஆசிரமம் வர்ணயதி யஸ்மின் இத்தி சப்தி ஷ்லோக்கை எந்த ஆசிரம பதத்தில் அப்படின்னு வந்து ஏழு ஸ்லோகத்துல இப்ப வந்து ஆசிரமத்தை வர்ணிக்க போறார் அந்த ஆசிரம பதமானது பிரவேச மாத்திரேன அதுக்குள்ள நுழைந்த மாத்திரத்துல ஒரு பரமானந்தத்தை அடைந்தார் மனு சுவயம்புவ மனு அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக இந்த ஆசிரம பதத்தை இப்ப வர்ணிக்க போறார் உம் எஸ்மின் பகவதா நேத்ராது நியபதன் அஸ்ருபிந்தவகா கிருபையா சம்பரீத்திய பிரபன்னே அற்பிதையா ப்ரிஷம் பிரபன்னே அற்பிதையா கிருபையா ப்ரிஷம் சம்பரீதய பகவத்த நேத்திராத்து அஸ்ருபிந்தவ அபதன் அன்வையும் அப்படி சோ பிரபன்னே பிரபன்னேங்கிறது இங்க கர்தமே அப்படின்னு போடுறார் அப்படின்னா என்ன கர்தம பிரஜாபதி ஆனவர் அங்க பகவானிடம் பிரபத்தி செய்தார் சரஸ்வதி நதிக்கரையில அவர் உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ணி பகவானிடத்துல கம்ப்ளீட் சரண்டர்ல இருந்தார் அப்படி அவர் சரண்டர் ஆர்ச்சு அந்த மாதிரி பிரபத்தி பண்ணும் பொழுது அர்ப்பிதையா கிருபையா அவர் பேர்ல வந்து ஒரு பெரிய கிருபையை காண்பித்தார் பகவான் அதனால் பிரிஷம் சம்பரீதசிய அர்ப்பித அல்லது கிருபையா அர்பிதையா கிருபையா பிரபன்னே சதி இல்லைன்னா அர்ப்பிதையா தன்னிடத்துல வந்து ஒரு பெரும் கிருபையை காண்பித்து தன்னையே அர்ப்பணம் செய்து பிரபத்தி செய்த அந்த கர்தமரிடத்தில் இல்லன்னா பகவானுக்கு வந்து இந்த கர்தமரி இப்படி வந்து பிரபத்தி பண்ண உடனே பகவானுக்கு ஏராளமான கிருபை வந்தது அவரிடத்துல அர்ப்பிதையா கிருபையானா அந்த அந்த கர்தம பிரஜாபதிய பார்த்த உடனே பகவானுக்கு அப்படியே ஒரு கிருபை മനസ്സல கிருபை வந்த உடனே அந்த கிருபையால அப்படியே व्याப்தமா ஆயிட்டார் दट இஸ் ஹி became overcome with that emotion அவருக்கு മനസ്സல இருக்க கூடிய அந்த தயா அந்த கிருபை அது வந்து பகவான பூர व्याபிச்சு அவர் அறியாது அவருடைய கண்ணில் இருந்து ஜலம் வெள்ள வந்தது भगवतः नेत्रात अश्रुबिन्दवः கண்ணீர் திவிலைகள் அபதன் நியபதன் விழுந்தன எந்த ஆசிரம பதத்தில் விழுந்தனவோ அவருடைய பிரபத்திய பார்த்து பகவானுக்கு கிருபை கிருபையினால பூரிச்சு போய் பகவான் அவருடைய கண்ணிலிருந்து ஜலம் சுட்டித்து ஆகா இந்த பக்தனுக்கு எவ்வளவு என் பேர்ல ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி பகவானுக்கு ஒரு கிருப அந்த ஜல பிந்துக்கள் இருக்கே அதுதான் உங்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய பிந்து சரஸ் குளமாக மாறிற்று அதை வர்ணிக்கிறதுக்காக இங்க வர சோ எஸ்மின் எந்த ஆசிரம பதத்தில் பிரபன்னே பிரபத்தி அடைந்தவரான கர்தம பிரஜாபதியின் இடத்தில் அற்பிதையா கிருபையா கொடுக்கப்பட்ட காண்பிக்கப்பட்ட கிருபையினால் அதாவது அந்த ஒரு குணத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவராக இருக்கும் பகவதா பகவான் அவருடைய நேத்ராத்து கண்களில் இருந்து அஸ்ரு பிந்தவகா அஸ்ரு கண்ணீர் யஸ்மின் யபதன் எந்த ஒரு ஆசிரமத்தில் விழுந்தனவோ தத்து ஆசிரம பதம் உபாயாத் அந்த பதத்திற்கு வந்து சேர்ந்தார் மனு மேலும் தத்வை பிந்துசரோ நாம சரஸ்வத்தியா பரிப்ளுதம் புண்ணியம் சிவ அமிர்த ஜலம் மகர்ஷி கண சேவிதம் யஸ்மின் தத்து அப்படி போனோம் எந்த ஒரு தது அந்த ஜலம் ஜலம் விழுந்ததே அந்த ஜலம் விழுந்த ஜலமானது பிந்துசரகா நாம அதுக்கு பிந்துசரஸ் என்ற பெயர் கொண்டு சரஸ்வத்தியா பரிப்புளுதம் பகவானுடைய கண்ணீர் கண்ணீர் திவிலைகள் வந்து அதுக்கு மேல சரஸ்வதியனுடைய நதி வந்து அங்க ஜலத்தால ரொப்பருது இந்த பிந்து சரஸ் அதனால சரஸ்வத்யா பரிப்ளுதம் சரஸ்வதி நதியினால அஹ் பூ பூரணம் செய்யப்பட்டு பரிப்புளுதம் பூரணம் செய்யப்பட்டதான பிந்து சரஸ் எனும் பெயரை கொண்டதான தது அந்த குளம் அதில் அது வந்து அந்த குளம் எப்படி இருந்ததுன்னா புண்ணியம் ரொம்ப பவித்திரமான ஒரு குளம் அது சிவ அமிர்த ஜலம் சிவம்னா மங்களம்னு ஒரு அர்த்தம் இந்த இடத்துல ஸ்ரீதர சுவாமி எடுத்துக்கிற அர்த்தம் ஆரோக்கியம்னு எடுத்துக்கிறார் ஆரோக்கியம்ங்கறிச்சு ஆரோக்கிய தாயகம் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அமிர்த ஜலம் அமிர்தம் போல சுவாது ரொம்ப மதுரமாக இருக்கக்கூடிய ஜலம் ஜலத்தை கொண்டதாக இருக்கும் குளம் அதுல இருக்கக்கூடிய ஜலம் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது ஜென்ரலி ஆரோக்கியத்தை கஷாயம் மருந்து விருந்துன்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு கட்டுவா இருக்கும் கசப்பா இருக்கும் வேற இந்த ஜலம் வந்து ஆரோக்கியத்தையும் கொடுக்கறது அமிர்தமா அமிர்தம் போல ஒரு மதுரமாகவும் இருக்கக்கூடிய ஜலத்தை கொண்டதாக இருக்கு அப்போ தத்து நாம அந்த பிந்துசரஸ் எனும் ஒரு குளம் சரஸ்வதியா பரிப்புளுதம் சரஸ்வதி நதியினால பூரிக்கப்பட்டதாகவும் ஆஹ் பூர்த்தி செய்யப்பட்டதாகவும் அதாவது பூர்ணமா அதுக்கு ஜலம் கொடுக்கிறது இட் இஸ் பீங் பில்ட் வித் வாட்டர் பை சரஸ்வதி நதி புண்ணியம் ரொம்ப புண்ணியமானது சிவ அமிர்த ஜலம் சிவம் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதும் அமிர்த மதுரமாக இருக்கக்கூடிய ஜலம் மேலும் மகரிஷி கண சேவிதம் அங்கு சுற்றி இருக்கக்கூடிய மகரிஷிகள் எல்லோரும் அதை வந்து சேவித்தார்கள் பகவானுடைய கண்ணில இருந்து வர ஜலமாச்சு அதனால அதுக்கு வந்து ஒரு புண்ணியத்துவமும் ஜாஸ்தி அதுக்கு ஆரோக்கியமும் ஜாஸ்தி அதுக்கு ஒரு மதுரதாவும் இருக்கு மேலும் சரஸ்வதிங்கிற ஒரு புண்ணிய நதியினால உங்களுக்கு அங்க வந்து அந்த நதியினுடைய ஜலமும் கலந்திருக்கு அதனால அது வந்து மகரிஷி கண சேவிதம் இந்த இதுல வரும் ஆஹ் சிவலீலா அருணவத்துல வர்ணிக்கரிச்சு அங்க அந்த பொற்றாமரை குலத்தை வர்ணிக்கிறச்சே சொல்லுவார் பகவான் திருசூலத்தினால அப்படியே தோன்றார் ஏன்னா தன்னுடைய லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணோம்னுட்டும் சிவகணங்கள்லாம் அங்க வந்து தவிக்கிறாரெல்லாம் ஜலமே இல்ல பக்கத்துலன்னுட்டும் அதனால பகவான் தோன்றி அங்க திருசூலத்தினால அங்க வந்து குத்துறார் குத்தின உடனே ஜலம் எங்க இருந்து வருதுன்னா இந்த பூமிக்கு அவுட்டர் லேயர் வந்து ஒரு ஜலத்தினால பண்ணக்கூடிய ஒரு ஆவரணம் பல ஆவரணங்கள் இருக்கு ஜல ஆவரணம் அக்னி ஆவரணம் வாயு ஆவரணம் அந்த ஜல ஆவரணத்திலிருந்து குபு குபுன்னு தண்ணி மேல வந்துதான் அதுதான் அந்த பொற்றாமரை குடமா அது மாத்திரம் இல்லையா அதுல வந்து நீலகண்ட தீட்சிதர் சொல்லும் பொழுது இந்த ஜலம் அழகா இருக்கேன்னு அப்படி வந்து அவர் குறிஞ்சு பார்த்தாராம் குறிஞ்ச உடனே தலையில இருக்கிற கங்க ஜலம் அதுல விழுந்துதான் அதனால கங்கை ஜலமும் அதுல சேர்ந்து ஒரு எக்ஸ்ட்ரா புண்ணியத்துவம் வந்துருத்தோம் அந்த ஒற்றாமரை குளத்திற்கு பாரு அது போல இங்க வந்து பகவானுடைய கண்ணிலிருந்து வரக்கூடிய ஜலம் மத்தம் இல்லாமல் புண்ணிய நதியா இருக்கக்கூடிய சரஸ்வதி நதியினுடைய ஜலமும் அதுல கலந்திருக்கு அப்போ அதுக்கு எத்தனை ஒரு பாவனத்துவம் எவ்வளவு ஒரு ஒரு சுவாது ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால மகர்ஷிகள் வந்து அங்க அந்த ஜலத்தை சேவிக்கிறார் மேலும் அடுத்தது எல்லாமே உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் அந்த அஹ் அஹ் குளத்தினுடைய வர்ணனை முடிச்சுட்டும் இங்கே இந்த மாதிரி ஒரு குளத்து குளம் எங்க இருக்கிறதோ அந்த ஆசிரம பதத்திற்கு வந்தார் மேலும் வரக்கூடிய விசேஷணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆசிரம பதத்தினுடைய வர்ணனை புண்ணிய துரும லதா ஜாலகி கூஜத் புண்ணிய மிருகத்விஜைகி சர்வர்த்து பல புஷ்பாட்யம் வனராஜி ஸ்ரீயான்விதம் புண்ணிய புண்ணியமான துரும மரங்கள் லதா கொடிகள் இவைகளினுடைய ஜாலைகி கூட்டங்கள் ஜாலன சமூகி அஹ் சமூகங்களுடன் அன்பித்தம்னு எடுத்துக்கணும் இங்க இந்த அன்பிதம் தான் கூடினது யுக்தம் அதனுடன் சேர்ந்ததாக இருக்கும் தது ஆசிரம பதம் உபாயாத் அந்த ஆசிரம பதத்திற்கு வந்து சேர்ந்தார் அதற்கு போய் இதெல்லாம் சேரணும் புண்ணிய துரும லைகி புண்ணியமான மரங்கள் கொடிகள் இவைகளினுடைய கூட்டங்களினால் கூடினதும் கூஜத் கூவுகின்றதான புண்ணியமான மிருக விலங்குகள் த்விஜெயி பறவைகள் இந்த பறவைகளுடன் கூடினதான புண்ணிய துரும லதா இந்த இந்த வார்த்தைய கொடிக்கும் மரத்துக்கும் அவர் வந்து விசேஷமா எடுத்துக்கிறார் எந்த கொடிகளிலும் மரங்களிலும் புண்ணியமாக இருக்கும் விலங்குகளும் பறவைகளும் உங்களுக்கு வந்து கூவிண்டே இருக்கோ அந்த மரங்களும் கொடிகளினுடைய சமூகத்துடன் கூடினதான ஆசிரமத்தை அடைந்தார் மேலும் சர்வ ருது பல புஷ்பாட்யம் வனராஜி ஸ்ரீயா சர்வ பல புஷ்பாட்யம் அஹ் வன வனராஜி காட்டு மரங்களினுடைய வரிசை அந்த வரிசையினுடைய அழகினால் ராஜினா அகேன் கூட்டம் சோ வனராஜினா ஏராளமான அங்கங்க சின்ன சின்ன அஹ் உங்களுக்கு வந்து ஒரு புதர் மாதிரி இருக்கு சின்ன சின்ன காடுகள் மாதிரி இருக்கு அந்த காட்டு மரங்களினுடைய ஒரு கூட்டம் வரிசை அந்த வரிசையினுடைய அழகு இந்த அழகுனால எப்படி இருக்கு அந்த ஆசிரமம்னா எல்லா ருத்துக்களிலும் இருக்கக்கூடிய பலம் புஷ்பம் இவைகள்னால செழிப்பாக இருக்கக்கூடிய ஆசிரம மதம் சர்வ ருத்து எல்லா ரித்துக்களில் வரக்கூடிய பல பழங்கள் புஷ்ப புஷ்பங்கள் இவைகளினால் ஆட்யம் ஆட்யம் செல்வந்தன் அர்த்தம் சோ ஆட்யா அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு சொல்லணும்னா செல்வந்தர் அப்படின்னு அர்த்தம் இங்கே ஆட்யம் ஆசிரம பதம் ரொம்ப செழிப்புடன் கூடினதான அந்த ஆசிரம பதத்திற்கு மனு வந்தார் சோ புண்ணிய துரும லதா ஜாலேகி கூஜத் புஷ்பூஜத் புண்ணிய மிருகத்விஜைகி சர்வருது பல புஷ்பாட்யம் வனராஜி குஷ்டம் மத்த பிரமர விபிரமம் ஆஹ்வயன் மத்த கோகிலம் ஆஹ் இதுவும் அந்த ஆசிரம பதத்துக்கு தான் போறது எந்த ஆசிரம பதத்தில் ஒவ்வொரு சமஸ்த பதத்தையும் சொல்றச்சே இங்க எஸ்மின் யஸ்மின்னு போட்டுன்னு வருவார் சோ எந்த ஆசிரம பதத்தில் மத்த திஜகணைஹி குஷ்டம் எந்த ஆசிரம பதமானது குஷ்டம் நாதிதம் அதாவது கோஷம்னு சொல்றோம் இல்லையா கோஷம்னா சத்தம் ச சப்திக்கப்படுகிறது எங்கு உங்களுக்கு வந்து பலவிதமான பறவைகளினுடைய கூட்டங்களினால் அதுவும் அந்த பறவைகள்லாம் மத்த ரொம்ப மதம் கொண்டு இருக்கு மதம்னா அந்த வசந்த ருத்து ஒரு இன்ஃபுளுவன்ஸ்னால அவைகள்லாம் வந்து இன்டாக்சிகேட்டடா இருக்கு அல்லது அங்க இருக்கக்கூடிய பலம் புஷ்பம் பிரபாளங்கள் இவைகளெல்லாம் சாப்பிட்டு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய பறவைகள் அந்த பறவைகளின் கூட்டத்தினால் கூட்டங்களினால் குஷ்டம் அப்படியே சத்தமிடப்பட்டதான ஒரு ஆசிரம பதத்திற்கு வந்தார் அங்க அப்படியே நேச்சுரல் சவுண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அங்க அப்படியே பயங்கரமா இருந்தது அதனால அதை கேட்டு கேட்டு அவளுக்கு இட் இட் பிரசென்ட்ஸ் அ வெரி நேச்சுரல் சீன்ரி தர் இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணும்பொழுது எவ்வளவு ஒரு சாந்தமான அழகான ஆசிரம பதத்துக்குள்ள வந்திருக்கார் அது கோலாகலமா இருந்தாலும் அதெல்லாம் வந்து அந்த நேச்சுரல் சவுண்ட்ஸ் அதனால அது நமக்கு வந்து ஒரு சாந்த ஒரு கொடுக்குமே தவிர இட் மேக் அஸ் தவிர்ட் டிஸ்ட்ராக்ட் குஷ்டம் அல்லது ஒரு மத்தியபானம் சாப்பிட்டா மாதிரி இருக்கக்கூடிய அந்த பறவைகளின் கூட்டங்களினால் குஷ்டம் அஹ் அந்த ஆசிரம பதம் மத்த பிரமர விப்ரமம் எந்த ஒரு ஆசிரம பதத்தில் மத்த மதுவை சாப்பிட்டு ஒரு மத்த நிலையில் இருக்கும் வண்டுகளினுடைய ஒரு விப்ரமஹா வினோதகா விளையாட்டானது இருக்கிறதோ அந்த ஆசிரம பதத்தை அடைந்தார் எங்க வண்டுகள்லாம் அப்படியே மதுவை குடிச்சுட்டு சுத்தின் இருக்கு அவைகள் அப்புறம் இது ஹம் உம் தோகையை விரிச்சுண்டு மயில்கள்லாம் ஆடுறது மத்த பருகி நட ஆட்டோபம் மத்த மதம் பிடித்த வருகி மதம்னு அந்த மதம் பிடித்த யானைங்கிற மாதிரி அப்படி எடுத்துக்க கூடாது இது வந்து ஒரு இன்டாக்சிகேஷன் ரொம்ப ஒரு சந்தோஷத்துல வந்து ஒரு இவரை சொல்றோம் உண்மத்த இவ் பால ஜடவது அப்படின்னு ஒரு இவரை சொல்லும் பொழுது அஹ் ஆத்ம ஜானிய சொல்லும் பொழுது எப்படி உண்மத்தவதுன்னு சொல்றோமே அந்த மாதிரி சந்தோஷத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் மயங்கிய மயங்கியன்னு மயங்கியா மயங்கிய ஒரு பருகி பருகிங்கிறது பரஹாபீடம் பரஹாங்கிறது மயிலினுடைய ஒரு ரக்கை அசி அஸ்தி இது பருகி மயில் தோகையுடன் கூடினதான மயில் அப்போ ஆண் மயில்களை சொல்றது அவைகளினுடைய நடனம் அந்த நடனத்தினுடைய ஒரு ஆட்டோபம் ஆட்டோப்பகனா பரபரப்பு ஒரு எக்ஸிபிஷன் எக் டிஸ்பிளே அவைகள்லாம் வந்து ஒரு மயங்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அங்க அந்த மைல்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஆசிரம பதம் மத்த கோகிலம் எங்க கோகிலங்கள் எல்லாம் ஆஹ்வயன்னு மத்த கோகிலம் ஆஹ்வயன்னு ஆஹ்வயன்தகா மிதகா மத்தாகா கோகிலாகா ஒன்றுக்கொன்று அஹ் கூப்பிட்டு இருக்கு பரஸ்பரம் ஒரு குயில் இன்னொரு குயில கூப்பிடுறது ஏன்னா இது எதிர்ச்சொல் வரா மாதிரி இருக்கும் ஒரு குயில் கூவித்துனா அது உன்னோட நிக்காது இன்னொன்னு வந்து ஒரு எதிர்பார்ட்டு பாடும் அந்த மாதிரி ஒன்னுக்கு ஒண்ணு கூப்பிட்டு கொண்டே இருக்கான் ஒருத்தரை ஒருத்தர் சோ ஆகுவன்னு கூப்பிடுகின்றவைகளான மத்த மயங்கி இருக்கக்கூடிய கோகிலம் குயில்கள் எங்கு இருக்கின்றனவோ அந்த ஆசிரம பதத்திற்கு வந்து சேர்த்தார் கதம்ப சம்பக அசோக கரஞ்ச பகுல அசனைஹி குந்த மந்தார குடஜைஹி சூத போத்தை அலங்கிருதம் அலங்கிருதம் ஆசிரம பதம் உபாயாத் இந்த மாதிரி மரங்களினால் அலங்கரிக்கப்பட்டதான ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தார் என்ன மரங்கள் கதம்ப சம்பக அசோக கரஞ்ச பகுல அசன இதெல்லாம் ஒவ்வொரு டைப் ஆஃப் மரங்கள் பகுலன்னா மகிழம்பு சம்பகம் ஷண்பகப்பூ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் புஷ்பத்தை கொடுக்கக்கூடியது குந்த குந்தன முல்லை மந்தாரம் குட்டஜன மல்லி சூத்த போதைகி சின்ன மாமரங்கள் இவைகளினால் அலங்கரிக்கப்பட்டது அல்ல சூத்த போத்தைும் பொழுது இதெல்லாம் விரிருக்ைகி ஏவ அலங்கிருத்தம்னு போட்டிருக்காரு அஹ் அதாவது மாமரங்களினுடைய தளிர்கள் அல் சின்னதுன்னா அதுதான் பெஸ்ட் ஏன்னா கண்ணு இருக்கு அங்க நிறைய மாங்கன்னும் இருக்கு அப்படி இந்த மரங்களினால் அலங்கிருதம் அலங்கரிக்கப்பட்டதானா அந்த ஆசிரமத்திற்கு வந்தார் சோ கதம்ப சம்பகாசோக கரஞ்ச பகுலாசனைகி குந்தமந்தார குட்டஜை ஸ்த போதை அலங்கிருதம் கரண்ட காரண்டவைகி பிளவைகி ஹம்சைகி குரரைகி ஜல குக்குட்டைகி சாரசைகி சக்கரவாகேஷ சகோரைகி வல்கு கூஜிதம் இதெல்லாம் வந்து அந்த குளத்திற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நீர் பறவைகளை பத்தி சொல்லக்கூடியது எல்லாமே நீர் பறவையினுடைய விசேஷங்கள் தான் காரண்டவைகி வாத்துகள் பிளவைகிங்கரிச்ச இன்னொரு டைப் ஆஃப் வாத்து அது ஹம்சைகி பக்ஷிகள் குரரைகி அன்னைக்கே சொன்னேன் இந்த குரரைங்கிறது ஒரு இந்த கிங்ஃபிஷர் ஆஸ்பிரே மாதிரி அது ஜலத்துல இருக்கக்கூடிய ஒரு பறவை ஜல குக்குட்ட இது வந்து ஜலத்துல இருக்கக்கூடிய கோழி ஆஹ் அதாவது குளத்துல நீ இந்த வாய்க்கால்ல இருக்கக்கூடிய கோழி சாரசைகி சாரச பட்சிகள் சக்கரவாக்க பட்சிகள் இந்த சக்கரவாக்க பட்சிங்கிறது மனைவியை விட்டு பிரியவே பிரியாதான் ராத்திரி நேரத்துல கண் தெரியாதான் அதுக்கு இந்த மாதிரி கவி சமயங்கள்ல ஒத்துக்கொள்ளது அண்ட் இது வந்து நிஜமாவே இருக்கலாமா கூட இருக்கலாம் இருந்திருக்கலாம் எத்தனையோ பறவைகள் இருந்து நமக்கு எக்ஸி எக்ஸ்டிங்டாவும் ஆயிருக்கு சகோரைகி சகோரன் இன்னொரு விதமான ஜல பறவைகள் தான் இவைகள் எல்லாமே இந்த பறவைகளினால் வல்கு கூஜிதம் மதுரமாக கூஜிக்கப்பட்டது எங்கோ எந்த ஒரு ஆசிரம பதத்திலோ அந்த ஆசிரம பதத்தை வந்து அடைந்தார் சோ இந்த மாதிரி வாத்து முதலிய ஜலஜந்துக்கள் ஜல பறவைகளினால் சத்தமிடப்பட்டதோ அந்த ஆசிரம பதம்

ஹரிணைகி மான்களினால் குரோடைஹி வராகங்கள் ஸ்வாவித் ஷுவாவித்துங்கிறத இங்க சலுகாங்கிற அதாவது போர்க்கு பைன் முள்ளமன்றிங்கிறோமோ இல்லையோ அதுதான் ஸ்வாவித் கவையாங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஆஹ் மாடு இந்த யாக்குங்கிறோமே அது போல ஒரு ஒரு பெரிய மாடுக்கு கவையான்னு சொல்றோம் குஞ்சர யானை கோபுச்சங்கிறது அதாவது மர்க்கைகி இது ஹரிபிகி உங்களுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் வானரங்கள் மர்க்கஹாங்கிறது மர்க்கடகா ஒரு விதமான குரங்கு அஹ் கோபுச்சங்கிறது இப்போ இன் இன் மாடர்ன் பர்லான்ஸ் நம்ம வந்து ஒரு லைன் டெய்ல்ட் மக்காங்கோ லைன் டெய்ல்டு மங்கிங்கிறோம் ஒரு சிங்கத்தினுடைய ஒரு புச்சம் மாதிரி அதுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு அது போல மாட்டினுடைய ஒரு புச்சம் மாதிரி டெய்ல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மங்கி ஒரு வெரைட்டி அது ஹரிபிகிங்கிறச்சு செங்குரங்கு அல்லது சிம்ஹா வாங்குறார் சிங்கங்கள் இருக்கலாம் ஆசிரம பத்திரத்துல சிங்கம் இருக்குமான்னு இருக்கும் இப்ப எல்லா அந்த காலத்துல வந்து வர்ணனைகள்ல பார்த்தேன்னா ஆசிரமத்தினுடைய வர்ணனைகள்ல சிங்கங்கள் எல்லாம் அடிச்சு கிடிச்சு பண்ணாதான் அதாவது அந்த ஆசிரம பதம் வந்து அந்த சகஜ வைரிகத்தை விட்டுட்டு அவைகள் வந்து அவ்வளவு சாந்தமா இருக்கும் த தபஸ்வியனுடைய ஒரு பிரபாவத்தை அஹோ தபசாம் பிரபாவகான்னுட்டு காதம்பரியில சொல்லுவார் காதம்பரியில ஜாபாலி ஆசிரமத்தை வர்ணிக்கும் பொழுது தபஸ்டைய பிரபாவம் எப்படின்னா சுவாபாவிகமான வைரிய கூட தத் சன்னிதோ வைரத்யாகஹான்னு யோகசாஸ்திரத்தினுடைய ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் அங்க கொடுப்பாரு அந்த இடத்துல யோகசாஸ்திரத்துல தத் சன்னிதோ வைரத்தியாகஹான்னு இருக்கு எப்படி ஹரிணைஹி ஹரிதிகிச்ச சம்பிரதம்னு சொல்லலாம் மானும் சிங்கமும் டைரக்ட் எளிமையாச்சு அந்த இடத்துல அவைகள் எப்படி வந்து உங்களுக்கு சேர்ந்து ஒரே இடத்துல இருக்க முடியும் அப்படின்னா தற்சநிதோ ஒரு பெரிய மகானுடைய சந்நிதியில வைரத்யாக ஒரு விரோத பாவம்ங்கிறது அந்த மொமெண்ட்ல இத்தனை நாள் வரைக்கும் அந்த அந்த மொனை வரைக்கும் அடிச்சுட்டு இருப்பானுங்க உள்ள அந்த ஆசிரமத்துக்குள்ள காலை எடுத்து வச்ச உடனே போனா வா சேர்ந்து நம்ம சுவாமிய பார்த்துட்டு வருவோம் அப்படின்பா அதுதான் தத் சன்னிதோ வைரத்யாக அந்த மொமெண்ட் அந்த இடத்துல அந்த அட்மாஸ்பியர் அந்த அந்த ஒரு ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் உள்ள வர விடாது அதான் அது விலங்குகளுக்கும் அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும் அந்த பிரபாவம் இருக்கும் அதனால ஹரிபிகிங்க இந்த இடத்துல ஹரிஹி வானரகாங்க போடுற பக்கத்திலேயே உடனே அடுத்தது மர்கைகி நகுலைகி நகுலம்ங்கிறது கீரிப்புள்ள மங்கூஸ் அதுக்கப்புறம் நாபி கஸ்தூரிமான் அதனுடைய நாபியில தான் ஒரு அஹ் அஹ் இது இருக்கு கந்தம் இருக்கு மஸ்க் டியர்னு சொல்லுவோம் அதுதான் அந்த நாபிங்கிற கஸ்தூரிமான் ததைவ ஹரிணைஹி குரோடைஹி சுவாவித் கவய குஞ்சரைஹி கோபுச்சைஹி ஹரிபிர் மர்க்கைஹி நகுலைர் நாபிபிர் விரதம் இப்படி இந்த மாதிரி விலங்குகள்னால சூழப்பட்டதான அந்த ஒரு ஆசிரம பதத்தை அடைந்தார் அதோட அந்த ஆசிரம பதம் உபாயாத்துங்கிறது வரைக்கும் ஆயிடுது உள்ள நுழஞ்சு அங்க முனிவரை பார்க்கிறார் முனிவரனுடைய டிஸ்கிரிப்ஷன் அடுத்த ஒரு ரெண்டு ஸ்லோகம் பிரவிஷ்ய தத்தீரம் பிரவிஷிய வரம் ஆதிராஜ சகத்மஜ ததர்ஷ முனிம் ஆசீனம் தஸ்மின் ஹுத ஹுதாசனம் பிரவிஷ்ய தத்தீர்த்தவரம் பிரவிஷ்ய அந்த தீர்த்தஸ்தலமாக இருக்கக்கூடிய தீர்த்தேஷு வரம் அதாவது தீர்த்த ஸ்தலங்களுக்குள் வரம் வசத்தியாக இருக்கக்கூடிய ரொம்ப வசந்ததான ஒரு தீர்த்த ஸ்தலமாக இருக்கக்கூடிய அந்த பிந்து பிந்துசரசனுடைய கரையில இருக்கக்கூடிய ஆசிரமத்திற்குள் பிரவிஷ்ய நுழைந்து சஹா ஆத்மஜா ஆதிராஜா சஹாத்மஜா ஆத்மஜயா சகிதா சகாத்மஜா தன்னுடைய பெண்ணுடன் கூடினவராக இருக்கும் அந்த ஆதி ராஜகா முதன்மையான அரசன் சுவயம்பூவ மனு அந்த அரசு அரசு ஆளும் தன்மைங்கிறது அவருக்கு கொடுத்து அவரை முதல் அரசனாக நியமித்தவர் மேலும் தன்னுடைய அம்சத்தை அங்க போட்டிருக்கார் பகவான் அதனால சுவயம்பூவ மனுவும் விஷ்ணுனுடைய ஒரு அம்சமாக தான் இருக்கார் அவர் ஆதி ஆதிராஜகா முதல் அரசனாக இருக்கக்கூடியவர் அந்த மனு மனு சக ஆத்மஜக தன்னுடைய பெண்ணுடன் கூடினவராக இருக்கும் அந்த அரசன் தஸ்மின் அந்த ஆசிரமத்தில் இல்ல அந்த தீர்த்த வரை அந்த ஒரு புண்ணியஸ்தலமாக இருக்கும் அந்த ஆசிரமத்தில் ஹுத ஹுதாசனம் ஆசீனம் முனிம் ததர்ஷ ஹுத ஹுதாசனம் பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால அவர் வந்து எல்லா விதமான அந்த சமிதாதானம் முதலிய காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க ஹுத உதாசனம் ஹுதஹா ஹுதாசனஹா பிரம்மச்சாரி யோகியா ஹுதாசனஹா ஹுதஹா பிரம்மச்சாரிக்கு யோக்கியமாக இருக்கும் அந்த அக்னியை வளர்த்தி ஹோமம் செய்துவிட்டு ஆசீனம் உட்கார்ந்திருக்கக்கூடிய முனிம் ததர்ஷ முனி முனிவரை பார்த்தார் வித்யோதமான வபுஷா அவர் எப்படி இருந்தாருன்னு இது எல்லாமே முனிம்ங்கிறதுக்கு தான் வந்து இங்க விசேஷனமாக வருது வித்யோதமானம் வபுஷா தபசி உக்ர யுஜா சிரம் நாதிக்ஷாமம் பகவதா ஸ்னிக்தாபாங்க அவலோகனாத் தத் வியாகிருத அமிர்த கலா பீயூஷ சிரவணேனச்ச ரொம்ப வருஷம் ஒரு தபஸ் பண்ணவரா இருந்தா உடம்பு அப்படியே மெலிஞ்சு கரைஞ்சு போய் இப்போ தோ எலும்பும் தோலுமா இருந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லையா வபுஷா வித்யோதமானம்ங்கிற உக்ரயுஜா தபசி சிரம் உக்ரயுஜா வித்யோதமானம் வபுஷா அந்த சரீரம் எப்படி அவருடைய இது வப்புஸ் இருந்ததுன்னா தேகம் எப்படி இருந்ததுன்னா வபுஷா உக்ரயுஜா தபசி உக்ரயு வபுஷா தபஸ்ல உக்ரமாக தபஸில் ஈடுபட்டிருந்த அந்த ஒரு அஹ் அதனுடன் கூடினதான வப்புஸ் ஒரு சரீரம் அதனுடன் வித்யோதமானம் அப்படியே ஜஜ்ஜல்யமா இருக்கக்கூடியவர் இத்தனை நாள் அவர் தபஸ் பண்ணி ஒடுங்கி போனவரா இல்ல அஹ் நந்தியினுடைய அப்பா சிலாதர்னுட்டு ஒருத்தர் அவர் வந்து நந்தி தனக்கு வந்து சிவனே வந்து பிறன் பிறக்கணும் குழந்தையாக பிறக்கணும்னு வேண்டிக்கிறவர் சிவனுக்கு பிறப்பே இல்லை அதெல்லாம் நீங்க வந்து வேண்டிக்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து இப்போ வேஸ்ட் இட் இஸ் ஏஸ்லெஸ் அப்படிங்கிற எல்லாரும் அட்வைஸ் பண்றா ஆனா சிலாதர் வந்து வீம்பு பிடிச்சுட்டு அவர் வந்து இல்ல எனக்கு சிவன் குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு ஒரு தபஸ்ல நிக்கிறார் தீவிர தபஸ்ல இருக்கும் பொழுது அவருடைய மாம்சங்கள் ஃபிளஷ் எல்லாம் அப்படியே போய் அப்படியே வெறும் எலும்பும் தோலுமா இருப்பாராம் பாக்குறதுக்கு ஆனா பகவான் அங்க வந்து அப்படி தொட்ட உடனே அப்படியே அவர் வந்து தன்னுடைய பூர்வ ரூபத்துக்கு வந்துருவாராம் அவ்வளவு அழகான ஒரு மேனியுடன் அவர் வந்து ஒரு காட்சி அளிப்பார் அந்த சிலாதர் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து தான் வந்து பகவத் அம்சமாக ஒரு குழந்தையா பிறக்குறான்னு சிவபுராணத்துல இருக்கு அதே இங்க வந்து சிமிலர் விஷ்ணு வந்து கர்தமரை பார்த்த மாத்திரத்துல அவர் பேசினத கேட்டதுனாலையும் கர்தவருக்கு வந்து அந்த உடம்பு மெலிஞ்சதாகவே இல்லையா ரொம்பவும் மெலிஞ்சதா இல்ல ரொம்பவும் புஷ்டியாகவும் இல்லாமம் மிகவும் மெலிந்ததாக இல்லாமல் தபசா கிருஷம் அப்படி அக்கிருஷம் தபஸ்னால உக்ரமான தபசை செய்தா செய்ததாக இருந்தா கூட தபசா கிருஷம் தபஸ்னால ஒரு மெலிஞ்சது இருக்கும் ஆனா அந்த மெலிஞ்சது வந்து ஒரு பொலிவோட இருக்காராம் வித்தியோதமான ஒரு பொலிவோட ஒரு பிரகாசத்தோட இருந்த அந்த முனிவரை பார்த்தார் எப்படி இங்க சோ தபசி வபுஷா சிரம் தபசி தபசி சோ சிரம் உக்ரயுஜா ஒரு பெரும் தபஸ்ல அவர் வந்து உக்ரமாக யோகத்துடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த வபுஸ் அதனால் வித்யோதமானம் பிரகாசமாக இருக்கக்கூடியவர் என்ன காரணம் அப்படின்னா பகவதா ஸ்னித அபாங்க அவலோகனாத்து தத் வியாகிருத ஆமிருத கலா பீயூஷ ந அதிக்ஷாமம் அந்த உடம்பு வந்து ரொம்ப அப்படியே மெலிஞ்சதாக ஆகல தபசா கிருஷம் சந்தமபி அக்ரிஷம் மெலிந்ததாக இல்லை தபசினால் கொஞ்சம் மெலிஞ்சதா இருக்கு ஏன் மெலிந்ததாக இல்ல ரொம்ப அப்படியே எலும்புந்தோலுமா ஏன் ஆகல பகவதா பகவானுடைய ஸ்னிக அபாங்க அவலோகனாது ஸ்னிகா அப்படியே ஒரு ஆசை கூர்ந்த ஒரு கடைக்கண் பார்வையினால் அபாங்க அவலோகனாது பகவானுடைய ஒரு அன்பு நிறைந்த பிரேமை நிறைந்த ஒரு ஒரு அபாங்க அவலோகனாது கடைக்கண் பார்வையினாலும் அது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் என்ன பேசியிருக்கார் வேற பகவான் அந்த ஒரு ஒரு அமிர்த மழையில குளிச்சிருக்காரா இல்லையா சோ தத் வியாகிருத பகவத் வியாகிருத பகவான் தத்து தசிய பகவதா வியாகிருதம் பாஷணம் அந்த தான் அமிர்த கலா அமிர்தமயமான ஒரு சந்திரக்கலைங்கிறார் சந்திரகலையே கொடுமை அதுல பகவானுடைய வார்த்தைங்கிறது ஒரு சந்திரகலைங்கிறார் பகவானுடைய வார்த்தை அந்த சந்திரகலையை விட இன்னும் அமிர்தம் சொட்ட இருக்கும் அந்த பகவானுடைய வார்த்தை அதனால தன் வியாகிருதம் பகவானுடைய வார்த்தைகள் எனும் ஒரு அமிர்தமயமான கலா சந்திரகலை அதனுடைய ஒரு பீயூஷம் அமிர்தம் அந்த அமிர்தத்தை கட்டதனால் இங்கெல்லாம் வந்து அலங்காரத்தை தேடினேன்னா எனக்கு வந்து இது ஒரு ரூபகம் இந்த ரூபகத்தினால அந்த ரூபகம்னு ஏதோ போயிட்டு இருக்கும் அதை நம்ம அதனால அனுபவிக்கிறச்சு சில சமயம் இந்த அலங்காரங்கள்லாம் ரொம்ப இன்சிக்னிபிகண்டா தோன்றது அமிர்த கலா பீயூஷ் அவர் கூறினது ஒரு அமிர்தம் அந்த அமிர்த கலை எனும் ஒரு அமிர்தத்தை கெட்டதனால் பருகினதனால் என்னாச்சு அதிமம் ரொம்பவும் குறுகினதாவும் இல்லாமல் ரொம்பவும் இதுவாகவும் இல்லாமல் ஆனா அந்த தபஸனுடைய ஒரு இழப்பு தெரிஞ்சது பகவானுடைய சொற்கள் கடைக்கண் பார்வை இதனால் இருக்கக்கூடிய ஒரு பொலிவு ரெண்டும் தெரிஞ்சுதான் அவருடைய சரீரத்துல அப்பேற்பட்ட முனிம் ததர்ஷ் வித்யோதமானம் வபுஷா தபசி உக்ரயுஜ அச்சிரம் நாதிஷாமம் பகவதா ஸ்னிக அபாங்க அவலோகநாது தத் வியாக்ருத அமிர்த கலா பியூஷ்ரவணே மேல இன்னும் ஒரு ரெண்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அதுக்கப்புறம் அவர் பேச போறார் என்ன வேணும் நீங்க எதுக்காக வந்திருக்கேன்னு கர்தம பிரஜாபதி பேச போறார் அதோட இந்த அத்தியாயம் முடியும் அது அடுத்த செஷன்ல பாப்போம் பாகீஷா எஸ் வதனே லக்ஷ்விர் எஸ் எச்ச வக்ஷசி எஸ் அஸ்தி ஹிருதய சம்பித் தம் பிரசிங்கம் அஹம் பஜே தன்யவாத பகினிவாத நமஸ்தேவாத தேங்க் யூ

வஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஆட்டோபம் அப்படின்னு சொல்றோம் ஆட்டோபம்னா ஒரு ஷோ ஜம்பம்

இந்த இடத்துல இப்ப என்ன ஆத்மனா ஜாயத்தே ஆத்மஜா பெண்ணு ஆத்மஜயா சக வர்த்ததே இது சஹாத்மஜான்னு அது வந்து ராஜாக்கு விசேஷணமா போறது பெண்ணுடன் கூடினவராக இருப்பவர் அப்படின்னு போறது